வெல்கம் டு மனி டாக்கீஸ். செகண்ட் சான்ஸ் இது வந்து துருக்கி நாட்டு திரைப்படம், 2016 ரிலீஸான திரைப்படம். இந்த படத்துடைய டைரக்டர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் பேர் வந்து ஒசன் டென்சிங். அதாவது இந்த தமிழ் சினிமாவில் பேக்கிராஜ் சார் எப்படியோ அது மாதிரி வந்துட்டு துருக்கி நாட்டில் அவர் இருக்கார் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு மூணு படம் இங்கே பார்த்துருக்கு, எல்லாமே அவரும் ஹீரோ ஃப்ரம் டைரக்டர் தான். எல்லாமே நல்ல படமாகவும் இருக்குது. இப்போ இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். அது வந்து ஃபஸ்ட் முதல் திருமணம் வந்து சரியாக அமையாதவங்களுக்கு வந்து இரண்டாவது திருமணம் வந்து நல்ல பெட்டராக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கான்செப்டில் அமைஞ்ச திரைப்படம் தான் இது. அவர் ஹீரோ பேர் வந்து செமன். அவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறாரு. ஹீரோயின் பேர் வந்துட்டு யாஸ்மின். அவங்க வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர். அந்த அம்மாவுக்கு வந்து 16 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. இவருக்கு வந்துக்கிட்டு அதே வயசில் வந்துட்டு ஒரு பையன் ஒருத்தருக்கா. ஆனால் இந்த பையன் வந்துக்கிட்டு இவருக்கு பிறந்த பையன் கிடையாது. அது ஒரு கதை இருக்குது உங்களுக்கு. இப்போது ரெண்டு பேரும் முதல் திருமணம் வந்துக்கிட்டு சரியாக அமையாமல் இப்போ ரெண்டு பேரும் எப்படி சேர்றாங்க, இந்த இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னா அந்த கதை உங்களுக்கு. இப்போ வந்துட்டு இந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு அமையும். உங்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வீடியோ சாட்டின் மூலமாக வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி லவ் உருவாகி அதுக்கப்புறம் பிரச்சனையை உருவாகி எப்படி சேர்றாங்கங்கிறதான் படம் உங்களுக்கு. இது ஏற்கனவே வந்து தமிழ் படங்கள் நிறையா பார்த்துருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப அதாவது வந்துட்டு டீனேஜ் லவ் மாதிரி வந்து இந்த மிடில் ஏஜ் எல்லாம் லவ் வந்துட்டு ரொம்ப ரொமான்ஸாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அது ப்ரீக்ளைம். அதாவது வந்து இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் சேரத்தில் கிடையாது. கதையில் வர சம்பவங்க தான் வந்துட்டு ஒரு வில்லன் மாதிரி வந்து ஒரு ஸ்வாரஸ் இதை கொடுத்து கிளைமேக்ஸை போட்டு நிறுத்துவாங்க. அந்த ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸு, ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸு, அதாவது ரெண்டு அந்த பொண்ணுடைய இந்த ஹீரோனுடைய பொண்ணுக்கு அதாவது ஹீரோவுடைய பையன் அவங்க வந்து அவங்களுடைய இது உணர்வுகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு கவித்துவமாக பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. அது கிளைமே அதாவது முத முத மீட் பண்ணும்போது வந்துக்கிட்டு இந்த தண்ணி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே சாப்பிட்ற சீனாக ரொம்ப பொய்ட்டிக்காக எடுத்துருப்பாங்க. அதே இது எதுனா மெய்யழகன் படத்தை எப்படி வந்துட்டு அந்த ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சு சாப்பிட்டாங்களோ அவங்களுக்குள்ளே அந்த பேச்சு எவ்வளோ ரசனையாக இருக்கோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்துக்கிட்டு முத முத ரெண்டு பேர் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டே பேசும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து சாங் ஒரு சாங் ஒன்று இருக்குது. அது சாங்லாம் வந்து புரியாது. ஆனால் அப்படி வந்து பிரமாதமாக வந்து நம்ம மனசை பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சாங் அது. அதாவது இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அப்போ வந்து ஹீரோயினுடைய பொண்ணுக்கு அந்த லவ் அம்மாவுடைய லவ் தெரியும். அவள் தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு வந்துக்கிட்டு அம்மாவுடைய ஃப்ரெண்டுக்கு தகவல் சொல்லி அம்மா அங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு இவன் அங்கே போய் மீட் பண்ணுவாள். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு சாங் வந்து மிக பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மொழி நம்ம புரிய தேவையில்லை, ஆனால் வந்து புரியாமல் நம்ம ரசிக்க முடியும். அதாவது வந்து வில்லியம் வேர்ஸ்வர்த் வந்து சால்ட் ரீப்பர்னு வந்துட்டு ஒரு போயம் ஒன்று இருக்குது. நம்ம 10th படிச்சிருப்போம் உங்களுக்கு. ஒரு வயல்வெளியில் வந்துட்டு கதிர் அறுத்துக்கிட்டே ஒரு பெண்மணி வந்து ஒரு பாடுவாங்க. அதோடைய அர்த்தம் எனக்கு தெரியல, ஆனால் அதோடைய வழி வந்து எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிஞர் வந்து எழுதியிருப்பார். அது மாதிரி வந்துட்டு இந்த மொழியும் நம்மளுக்கு புரியாது, துருக்கி மொழி. ஆனால் அந்த பாட்டுடைய அழுத்த வந்து ஏதோ ஒரு கிளீனிங் இருக்கிற மாதிரி நம்ம உணர்வை வந்து முத்தப்படுவோங்கிறது வந்து உண்மை உங்களுக்கு. அது இது வந்து அந்த கதையை வந்து சொல்ல விரும்பலை. இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஆரம்பத்தை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள வந்து திரிய சேர்றது, திரிய வந்துள்ள ஒரு பிரச்சனை திரியம் பெரியறது, மறுபடியும் எப்படி சேர்றாங்கங்கிறதான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொண்டு போய் படத்தை முடிச்சிருக்காரு. அது இந்த படம் வந்து யூடியூப்பில் சப்டைட்டிலும் இருக்குது. அது அதனால் அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி. வாசன்.